இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 9 திருவசனங்கள் 16 முதல் 19 வரை 22 முதல் 23 வரை. நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.